ஹேய், கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம புதுசாக இன்றைக்கி ஒரு ஷார்ட் ட்ராமா, அதுவும் கொரியன் ஷார்ட் ட்ராமா பார்க்க போகிறோம். இது வந்து செம்மையாக ஜாலியாக இருந்துச்சு, நான் என்ஜாய் பண்ணேன். நீங்களும் கண்டிப்பாக இதை பார்த்தா என்ஜாய் பண்ணுவீங்க. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்குது, ப்ளீஸ் 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 கெஞ்சி கேட்குறேன், ட்ராமா முடிகிற வரைக்கும் ட்ராமா பேர் கேட்காதீங்களே. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சொல்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்குது, சொல்லாமல் இருக்கவும் முடியல. ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராமாஸும் வந்து எல்லா சேனல்லையும் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இப்போயே நேம் சொன்னேன் அப்படின்னா அடுத்தடுத்த எபிசோடு அவங்க வேறு ஒரு சேனலில் பார்த்து முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நான் போடுறதுக்கான யூஸே இல்லை. நானும் இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி இதுக்காக ஸ்ட்ரெயின் பண்ணி நான் வீடியோ போடுறேன் இல்லையா, அதுக்காக தான் கேட்குறேன். இதை வந்து நீங்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அது போதும். எப்பயும் சொல்கிறதா இப்பயும் சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறமா ஒரு லைக் பண்ணுங்கள். ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் தான் இந்த ட்ராமாவே ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்கான்ல, இவன் பார்க்குறதும் அழகாக இருக்கும், இவன் சிரிச்சான்னா அதை விட அழகாக இருக்கும், இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டுருக்காங்க. அப்போ ரெண்டு பேருமே ஒரு காஃபி ஷாப்பில் உட்காந்துக்கிட்டு என்ன ஆர்டர் பண்ணலாம், உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க தான் வந்து நம்ம ஹீரோயின் யூஸோ. ஐயோ பாருங்களேன் எப்படி சிரிக்கிறேன் பாருங்கள், இந்த சிரிப்பில் தான் நான் மயங்கி விழுந்துட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. இவனோட பேர் டங்யூன். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னென்னலாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு. அவன் என்னெல்லாம் கேட்குறானோ இவ்வளோ அதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஏதோ வந்துட்டால நான் கொஞ்ச நேரம் சிரித்தாலும் இவளுக்கு போதாது, இவன் நடுவில் வந்துடுவா. இவன் யாருன்னு தெரியுமா? இவ தான் என் கூட பிறந்த அக்கா, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். ஆமாங்க, இவன் என்னோட சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்ட், என் பாய் ஃப்ரெண்ட் இல்லை. அவள் சிஸ்டர் வந்து கேட்டுட்ருக்கா எதுக்காக இவ்வளோ ஆர்டர் பண்ண போகிற அப்படின்னு கேட்கும் போது அவன் என்ன சொல்கிறான்னா, இது எல்லா டிஷ்ஷும் வந்து நம்ம யூஸுக்கு பிடிச்சது, அதனால ஆர்டர் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், இவளா பே பண்ண போகிறா, நீ தானே பே பண்ண போகிற, உனக்கு என்ன தேவையோ அது வரையில் ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்கிறான். இவளுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வருது. இவங்க அக்கா பேர் வந்து யோரி. அவளுக்கு வந்து ஒரு ஃபோன் வர்றதுனால ஃபோன் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாள். அவள் போன உடனே என்ன பண்ணுறான்னா, இவ கடலை போட ஆரம்பிக்கிறா. நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில் போகலாம் ஒரு நாள்னு சொன்னீங்க இல்லையா, என்றைக்கு போகிறோம் நம்ம எல்லாம் அப்படின்னு கேட்குறா. இவன் உடனே யோசிக்கிறான், சரிம்மா எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறான். நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை இல்லைம்மா அம்யூஸ்மெண்ட் பார்க் வேண்டாம், அவங்க அக்காவுக்கு அது பிடிக்காது, ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு சொல்லிடுவா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன விட்டு போடுறான்னா, அப்போ நம்ம ரெண்டே பேர் போகலாமா, கப்பல் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி போட்டுட்டு நம்ம ரெண்டே பேர் போயிட்டு வரலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்கிறா. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறான். அவன் அப்படியே சிரிச்சுட்டு இருந்த மூஞ்சே அவனுக்கு மாறிடுது. அவன் மாறின உடனே என்ன சொல்கிறான்னா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, நீ என் கூட லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு நல்லது, இதெல்லாம் உன் அக்காவுக்கு தெரிஞ்சா என்ன நினைப்பா, சொல்லு என்கிட்ட நீ இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு கேட்குறான். இவளுக்கு அப்படியே ஒரு மாதிரி அசிங்கமாக போயிடுது, என்னடா இப்படி சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி. உனக்கு என்ன வயசாச்சு, எனக்கு என்ன வயசாச்சு, நீ எப்படி இப்படி என்கிட்ட பேசலாம், உன்னோட ஆட்டிடியூடு எல்லாமே மாறுது எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி இவன் கரெக்டாக சொல்லிடுறான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா இவன் தான் வந்து ரொம்ப நல்ல பையன், அதனால்தான் இப்படி சொல்லியிருக்கான், வேற எவனா இருந்தால் யூஸ் பண்ணியிருப்பான் அதையும் சேர்த்து. அவங்க அக்கா வந்த உடனே இந்த டாபிக் அப்படியே மாற்றிடுறாங்க, அவளும் அப்படியே சைலண்ட்டாக இருந்துடுறான். மறுநாள் ஸ்கூலில் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஈ செம்மையா இல்லை அவன் இந்த மாதிரியெல்லாம் பேசினாண்டி, எவ்வளோ கூல் பாரு அவன், ஹேண்ட்ஸமாக இருந்தான், நேற்று பூரா நான் உட்காந்து அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படின்னப்போ இவன் சொல்கிறா, ஏ உனக்கு அறிவு தான் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறா ஃப்ரெண்டு. ஏண்டி அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறா. நீ இதெல்லாம் புரிஞ்சுதான் பண்ணுறியா புரியாமல் தான் பண்ணுறியான்னு எனக்கு தெரியலடி, ஒரு சம்டைம்ஸ் பார்க்கும் போது எனக்கு நீ பைத்தியம் மாதிரியே தெரியற அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்கிறா. இவன் டென்ஷன் ஆகிறா, ஏன்டி இப்படிலாம் என்ன பேசுகிற அப்படின்னு சொல்லி. உடனே பின்ன என்ன, அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, அவங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்டு, அவனை போயிட்டு நீ இப்படி ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்க, அவன்கிட்ட போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்குறா. போடி இது என்னடி தப்பு, ஒரு க்ரஷ் இருக்கக்கூடாதா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் கோச்சிக்கிறா. அதுக்கு உடனே அவன் சொல்கிறான், அட பண்ணாட உனக்கு க்ரஷ் யாருன்னா வேணும்னா எவ்வளோ செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் பிடிஎஸ்ல இருக்கிறாங்க, அந்த மாதிரி க்ரஷ்ஷாக வச்சுன்னு போய் அதுக்கு எதுக்கு உங்கள் அக்காவோட பாய் ஃப்ரெண்டு தான் உனக்கு கிடைச்சானா பைத்திய கரைச்சி அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறா. ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோ, என்ன நடந்தாலும் நீ தலைகீழே நின்னாலும் அவன் உன்னை பார்க்க மாட்டான், ஏன்னு தெரியுமா, நீ ரொம்ப கேவலமாக இருக்க, ஆனால் உங்கள் அக்கா ரொம்ப ஹாட்டாக இருக்கா, அதே மாதிரி உனக்கு அறிவுன்றதே கொஞ்சம் கூட கிடையாது, ஆனால் அவளுக்கு ரொம்ப அறிவு, நல்லா படித்து நல்லா வேலைக்கு போகிறா, ஏதாவது ஒரு ரீசன் சொல்ல அவன் உன்னை திரும்பி பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு கேவலப்படுத்துறா.
நேற்று கூட நீங்கள்லாம் போனீங்க, ஆர்டர் பண்ணீங்க இல்லையா, அப்போ அவன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு உங்ககிட்ட எல்லாமே கேட்டிருப்பான் அப்படின்னு நான் சொல்ல வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் நினச்ச மாதிரி பேசுகிறா. இது சாப்பிட்றியாம்மா, இது ஒரு தண்டம், இவ்வளோதான் திங்கினாலும் இதுக்கு பத்தாது, எவ்வளோ படித்தாலும் மண்டையில் ஏறாது, ஆனால் பண்ணி கூட்டிக்கு சோறு போட்டால் கூட நம்மளால் மெயின்டைன் பண்ணிட முடியும், இவளுக்கு சோறு போட்டால் சத்தியமாக மெயின்டைன் பண்ண முடியாது, இதெல்லாம் தாண்டி அவன் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருப்பான் அப்படின்ட்டு பார்த்தா ஒரு பையன் குரல் கேட்குது. இவர் தாங்க நம்ம ஹீரோ டாங் ஹோ. இவர் வேறு யாரும் இல்லை, நம்ம அக்காவோட பாய் ஃப்ரெண்டு இருக்கார் இல்லையா, அவரோட தம்பி. ஸோ இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், அந்த டப்பிங் எல்லாம் இவன் தான் பண்ணான், ஹே உன் ஃபேஸை பாரு, என் அண்ணனை நினச்சி நினச்சி ஆல்ரெடி உனக்கு ஃபேஸ்லலாம் கேள்வி மாதிரி சுருக்கம் வந்துருச்சு, சீ ஏன் இவ்வளோ அசிங்கமாக இருக்கு அப்படின்ட்டு இவளை கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கான். இவன் என்ன பண்ணுறேன்னா காண்டாய் அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டு வேகமாக நடந்து போயிடுறான். அவனா பின்னாடி கத்திக்கிட்டே இருக்கான், ஏய் என் வாக்கையே கடிச்சிக்கிட்டேன் டி பாவி அப்படின்றான். அவள் போகும்போதே கத்துறா, உங்கள் அண்ணனை மாதிரி ஏதாவது கொஞ்சமாச்சும் உங்ககிட்ட இருக்காடா தூ அப்படின்ட்டு போயிடுறான். மறுபடியும் ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் இவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவனோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்டம் ஹோ. இவனும் என்னோட ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு காட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அண்ணன்கிட்ட எப்படியெல்லாம் பேசணும் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையும் இவங்கிட்ட தான் இவர் ரிஹர்சல் பார்த்துட்ருக்கா. இப்படி சிரிக்கவா, இந்த மாதிரி சொல்லவா, இப்படி பேசவா அப்படின்லாம். ஆனால் இவன் அராத்துனா அராத்து அவ்வளோ பெரிய அராத்து, இவளை வச்சு செய்வான், ஏய் வாந்தி வருதுடி தயவுசெய்து இப்படிலாம் பண்ணாத, ரொம்ப கேவலமாக இருக்குது, அவனுக்கு உன்னை கொஞ்சோண்டு பிடிச்சிருந்தா அதுவும் பிடிக்காமல் போயிடும், புரியுதா அப்படின்னு திட்டுறான். இப்போ கூட என்ன பண்ணுறானா இவனோட நோட்டை வாங்கி வச்சு காப்பி அடிச்சிட்ருக்கா. அவன் அதுதான் கேட்குறான், ஏய் வீட்டிலலாம் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ண மாட்டியாடி நீ, இப்போ தான் வந்து என்னோட நோட்டை பார்த்து எழுதிட்டுருக்க, என்னோடய பேரை கூட எழுதி வச்சிடாது தயவுசெய்து அப்படின்னு கலாய்க்கிறான். அதுக்கு உடனே அவன் சொல்கிறான், ஏய் எனக்கு டைம் இல்லைடா அப்படின்னு சொல்கிறான். ஏய் படிக்கவும் மாட்டேற, வேறு எதுவும் பிரயோஜனமாக வேலையும் செய்ய மாட்டேற, அப்புறம் என்ன தான் உனக்கு பண்ணுவியோ எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஈவினிங் ஹீரோயினை வீட்டில் காட்டுறாங்க. வீட்டில் அவன் ஹோம்ஒர்க்கெல்லாம் பண்ணி இருக்கும் போது பார்த்தா ஹீரோவோட புக்கை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா மாத்தி. அப்போ உடனே ஒரு ஐடியா பண்ணுறா, அடுத்த செகண்டே எடுத்து கொண்டு போய் அவனோட வீட்டு காலிங் பெல்ல அடிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. அவன் வந்த உடனே பார்த்துட்டு புக்கை வாங்கிக்கிறான். அவன் உள்ளே போகும்போது உடனே ஒரு ட்ராமா பண்ணுறா, ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது அர்ஜென்ட்டு நான் பாத்ரூம் போகணுண்டா, உங்கள் வீட்டு பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லும் போது ஐயோ உன் கூட ரோதனையாக இருக்கேன் இன்றைக்கி நிம்மதியே போகுது போய் தொலைப்போ அப்படின்றான். அவள் உள்ளே போன உடனே பார்த்தா சோஃபாலேயே வந்து அவனோட அண்ணன் படுத்து தூங்கிட்டு இருக்கான், அதான் அக்காவோட பாய் ஃப்ரெண்டு. இவர் ஏன் இங்கே தூங்குறாரு, பாவம் பெட்ல போய் கம்ஃபர்ட்டாக தூங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போறா. எழுப்பி பார்க்குறா, டாங்கியன் ஏன் இங்கே தூங்குறீங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க எழுந்துக்காம அப்படியே தூங்குறது இவ அழகாக ரசிச்சிட்டு இருக்கா, ஒருவேளை இவன் குடிச்சிட்டு இருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு மோப்பம் பிடிச்சிட்டே போறா கிட்ட. என்ன நினைச்சாலோ ஏது நினைச்சாலோ தெரியல, என்ன பண்ணிடுறான்னு போய் டக்குன்னு ஒரு கிஸ்ஸை கொடுத்து விட்டுறா அவனுக்கு. சரின்னு அவளும் சரி டக்குன்னு எழுந்து போயிடலாம் அப்படின்ட்டு எழுந்து பார்த்தா பின்னாடி அவங்க தம்பி நிற்கிறான். அவனும் கிளியரா மொத்தத்தையும் பார்த்துட்டா, இவ கிஸ் கொடுத்த வரையில பார்த்துட்டான், அவன் ஜெர்க் ஆயிட்டான், ஐயோயோ அடி சண்டால் என்னடி பண்ற. மறுபடியும் ஹீரோயினோட வாய்ஸ் ஓவர், எனக்கே நல்லா தெரியும் நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அதுவும் மாத்தவே முடியாத தப்பு, அழிக்கவே முடியாத தப்பு, அது வேற இவன் பார்த்து தொலைஞ்சிட்டான், அதுதான் இதுல பெரிய தப்பு அப்படின்னு அப்படியே ஷாக்கா பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினை வந்து ஸ்கூலில் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவளோட மூக்கை அழுத்திட்டு டிங் டாங் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா பிரெட் பேக்கெட்டை எடுத்து கொடுக்குறா. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸு போகிறவங்களை கூப்பிட்டு ஹீரோ சொல்கிறான், பிரெட் வேணுமாடா அப்படின்னு, ஆ இருந்தால் கூடடா அப்படின்னு கேட்குறான். மறுபடியும் என்ன பண்ணுறான்னா ஹீரோயினை தொட்டி டிங் டாங் அப்படின்ற அவன் கம்முன்னு இருக்கான், டிங் டாங் டிங் டாங் டிங் டாங் அப்படின்னு. உடனே மறுபடியும் இன்னொரு பிரெட் பேக்கெட்டை வேண்டாம் வெறுப்பாக எடுத்து கொடுக்குறான். என்ன பார்க்குறீங்க, எப்போ நான் இவனுக்கு இந்த மாதிரி வேலை மிஷின் ஆனேன்னு தானே நானே அதையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அந்த விஷயம் நடந்த மறுநாள் காலையிலேயே நான் இவனை தனியாக கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு விஷயத்த சொன்னேன், டேய் தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்லாதடா அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் அதுக்கு என்ன சொன்னான்னா, ஏ அது எப்படி நான் வந்து இந்த விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்ல முடியும், கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக நீ என் நண்பன்டா அப்படின்னு சொன்னேன். அதுக்குள்ளேயே அந்த சந்தோஷம் போயிடுச்சு, ஏன்னா அவன்கிட்ட சொல்ல மாட்டேன், அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டான். ஏ இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ், நான் வந்து அவனை எவ்வளோ விரும்புகிறேன்னு உனக்கே தெரியல, இது கூட நான் பண்ணக்கூடாது அவனை
அப்படின்ட்டு இவன் சொல்றா, ஏய் நீ என்ன முட்டாள, நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு அவன் திட்டுறான். நீ சொல்றதுக்கு பேர் என்ன தெரியுமா? கள்ளக்காதல், அதுவும் உன்னோட அக்காவோட பாய் ஃப்ரெண்ட் கூட. உனக்கே அது தப்பா தெரியலையா அப்படின்ட்டு இவன் சொல்றான். சரி சரி, எனக்கே புரியுது, நான் இனிமே அந்த தப்பு பண்ண மாட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நான் அதனாலதான் உன்கிட்ட இதை எல்லாத்தையும் சொல்றேன், நீ யார்கிட்டயும் இதை சொல்லாத அப்படியே நீ மறந்துடு அப்படின்னு சொல்ற. அது கொஞ்சம் கஷ்டம்தான் இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன், பட் எவ்வளோக்கு எவ்வளோ நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்குறியோ அதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டு இவன் சொல்லிடுறான். ஸோ அதில் இருந்து இவன் சொல்கிற எல்லா வேலையும் இவன் செஞ்சுட்டு இருக்கா. போர்டு துடைக்க விட்டுறான், போர்டு பூரா கிறுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெயிட்டெல்லாம் தூக்க வைக்கிறான், குப்பையெல்லாம் பொறுக்க விட்டுறான். இவன் காண்டாயிருவாட்டி, இன்னும் எவ்வளோ நாளுக்குடான் என்னை இப்படி டார்ச்சர் பண்ண போகிற நீ அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நீ கிராஜுவேட் ஆகுற வரைக்கும் இதை அனுபவிச்சே தான் ஆகணும் என்கிட்ட அப்படின்னு அவன் சொல்லிடுறான். நான் உண்மையாக சொல்கிறேன், உன்ன மாதிரி ஒரு மோசமானவன் வேறு யாருமே இல்லை, தெரியுமா? உங்க அண்ணன் எவ்வளோ நல்லவன், நீ ஏண்ட கொஞ்சம் கூட அவன மாதிரி இல்லை அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் அப்படியே என்ன பண்ணுறான்னா, ஒரு மாதிரி பார்வையெல்லாம் மாற்றிக்கிட்டு அப்படியே கிட்ட வரான். எங்கள் அண்ணன் மாதிரி நான் இருந்தேனா, அப்போ எங்கள் அண்ணன் மாதிரி நான் இருந்தேன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறான். அவள் பயந்து போயிடுறான், ஐயோ இவன் ஏண்டா இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவன் நெஞ்சில் கை வச்சுக்கிட்டு, அப்பாடா நல்ல வேலை எங்கள் அண்ணன் மாதிரி நான் இல்லை, உங்ககிட்ட இருந்து நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மொக்க பண்ணிட்டு போயிட்டான் அவளை. மறுநாள் ஸ்கூலுக்கு நம்ம ஹீரோயின் வந்து செம்ம டெரராக வரா. இதுக்கப்புறமும் சும்மா என்னை வந்துட்டு இதே மாதிரி வேலை வாங்கிட்டு இருந்த அப்படின்னா ஸ்கூல் கமிட்டிலேயே வந்து உன்னை கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், புரியுதா அப்படின்னு சொல்கிறா. ஓகே ஓகே, நீ பண்ணு, நானும் பண்ணுறேன், உங்கள் அக்காவுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து வச்சுக்கிறான். சொல்லு சொல்லு, எனக்கு கவலை இல்லை, சொல்லு சொல்லு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாரு. உடனே அவனும் வந்து ஃபோன் பண்ணி காதில் வச்சுக்கிறான். அதுக்கு இவன் சொல்கிறா, சொல்லு சொல்லு, உனக்கு என்ன வேணும் சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன் தானே சொன்னேன், எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற நீ அப்படின்னு கேட்குறான். ஹீரோ பயங்கரமாக சிரிச்சிடறான், சிரிச்சுட்டு சொல்கிறான், பயப்படாத, நான் இன்னும் கால் பண்ணலை உங்கள் அக்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறந்தான் இவன் அப்பாடா அப்படின்னு மூச்சு விடுறான். வீட்டில் உட்காந்துட்டு அவளே அவளுக்கு புலம்பிகிட்டு இருக்கான், ஐயோ இந்த கொஞ்ச நாளாக நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னால் முடியல, என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுது, என் வாழ்க்கையே சூன்யமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு படுத்துட்டு அழுதுட்டுருக்கான். மறுநாள் ஸ்கூல்லேருந்து இவன் கிளம்பும் போது கரெக்டாக ஹீரோ வந்துடுறான் பக்கத்து கிளாஸ்லேருந்து. வந்த உடனே இவளை கூப்பிடுறான், இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை, ஆம்பளை பசங்கள்லாம் உனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லையா, எப்போ பாரு என்னையே கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு கத்துறா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்கம்மா, பட் ஆனால் யாரும் என்னோட பேகை தூக்கிட்டு வர மாட்டாங்க, நீ தானே தூக்கிட்டு வருவ அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். ஐயோ கடவுளே, நான் இவன்கிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு பார்த்துட்ருக்கா. அவளோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு தப்பை பண்ணிட்ட அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின்கிட்ட பேகை கொடுக்குறான் வெளியில் போனோன்னு. டே ஏன்டா இப்படி பண்ணுற, என்னோட பேகே செம்ம வெயிட்டாக இருக்கு, என்னால் முடியலடா அப்படின்னு சொல்கிறான். வெயிட்டாக இருக்கா, எங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி பார்க்குறான். பரவாயில்லையே, இதை வச்சு நல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம் போல், எதனால் இவ்வளோ பேகை நீ வெயிட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் மாட்டிக்கிட்டு நடந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. வீட்டில் என்ன பண்ணுவேன், கேம் என்ன விளையாடுவியா அப்படின்னு கேட்குறான். இவன் சொல்கிறான், கேம்ஸ், ஐயோ நான் வந்துட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாட மாட்டேன், இந்த மொபைல் கேம்ஸ் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். சரி, படிக்கவும் மாட்டேற, கேம்ஸும் விளையாட மாட்டேற, அப்போ வீட்டில் என்னடி வெட்டியாகவே உட்காந்துட்டு இருப்பியா, உனக்குன்னு வேறு எதுவுமே தோணாதா, உனக்கு போரெல்லாம் அடிக்காத அடி அப்படின்னு கேட்கும்போது, டே ஆரம்பிக்காதடா, தயவுசெய்து கம்மனு இருடா அப்படின்னு சொல்கிறான். பேசிக்கிட்டே வந்துடுறாங்க. உடனே அவன் பேகை கட்டி கொடுக்குறான். இவன் உடனே சந்தோஷமாக சொல்கிறான், நல்ல வேலை பாரு, நீ மறந்து போய் அப்படியே மாட்டிக்கிட்டே பேசிக்கிட்டே வந்துட்டேன், நான் ஃப்ரீ ஆகிட்டேன், இன்னைக்கு நீ தான் எனக்கு ஆஃபீஸ் பாய் ஆகிட்டே அப்படின்னு கிண்டல் பண்ணுறான். உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, அவன் சொன்ன மாதிரியே சொல்லி காட்டுறான். அப்படியா, சரி சந்தோஷம், கிளம்புறியா தயசேது அப்படின்றான். அவனும் பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அப்போ இவன் அப்படியே அவனையே நின்று பார்த்துட்டே இருக்கான். அப்போ யோசிக்கிறான், நீயும் உங்கள் அண்ணனும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லை, உங்கள் அண்ணன் வேறு மாதிரி நீ வேறு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பழைய விஷயம் ஒன்றத்தை யோசித்து பார்க்குறான். இவன் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது அவன் நின்றுட்டு இருந்திருக்கான் இவங்க அண்ணன். அப்போ தேவையில்லாமல் இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, சும்மா கொஞ்சம் நேரம் இவன் கூட பேசிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்திருக்கான். அப்போ இவன் கேட்குறா, எதுக்காக நீங்கள் இவ்வளோ தொலைவு வந்துட்டீங்க, எங்கள் அக்கா கிட்ட பேசணுமா, நான் ஃபோன் பண்ணி தரணுமா அப்படி இப்படின்னு இவ கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சும்மா அப்படியே வாக்கிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லிட்டு இவளுக்காக கூட வந்துட்டு அவன் பாட்டு போகிறான். ஸோ அதுதான் இப்போ ஹீரோயின் நினச்சி பார்க்குறான், சில விஷயத்தில் ஆனால் நீ உங்கள் அண்ணனை மாதிரி தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே போயிடுறான். ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சப்போ நாளைக்கு மறுபடியும் அடுத்த எபிசோடை பார்ப்போம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காம கண்டி கமெண்ட் பண்ணுங்க, நானும் கொஞ்சம் சந்தோஷமாவேன். நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.